ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் ஸ்ருதிகாசன் நடித்து வெளிவந்த திரைப்படம் 3 காதல் கதை களத்தில் உருவாகி வெளிவந்த இப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு தமிழில் வரவேற்பை பெறவில்லை. இப்படம் தனுஷின் திரை வாழ்க்கையில் ஒரு தோல்வி படமாக அமைந்தது. இந்நிலையில் இப்படம் வெளிவந்து 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் 3 படத்தை தெலுங்கில் ரீ ரிலீஸ் செய்துள்ளனர். தமிழில் பெரிதாக ஹிட் ஆகாத இப்படம் தெலுங்கில் ரீ ரிலீஸ் ஆகி வசூலில் பாட்டியை கிளப்பி வருகிறது. இப்படத்தை தெலுங்கு ரசிகர்கள் அனைவரும் திரையரங்குகளில் கொண்டாடி வருகிறார்கள். அது சம்பந்தமான வீடியோக்கள் கூட சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி இருந்தது. தெலுங்கில் ரீ ரிலீஸ் ஆகியுள்ள இப்படம் முதல் நாளில் மட்டும் சுமார் 30 லட்சம் வரை வசூல் செய்துள்ளதாம். தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகர் சிரஞ்சீவியின் பிளாக் பஸ்டர் ஹிட் படமான கரணமுகுடு ரீ ரிலீஸ் ஆன போது குவித்த வசூலை விட 3 திரைப்படம் அதிகமான வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தனுஷின் அடுத்தடுத்த படங்கள் தெலுங்கில் நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.